சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஏஜமா, பணக்காரங்க மட்டும் பொறுமை கொண்டாடுறாங்க, எதுக்கு இருக்கிற பணத்தை செலவழிக்கிறதுக்கா? அதுக்கு மட்டும் இல்ல, பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அதுக்குதான். ஆஹா, பெத்த அம்மாவை சந்தோஷப்படுத்த தெரியல, இவர் எல்லாரும் சந்தோஷப்படுத்துறாங்களா? எப்ப பார்த்தாலும் டாபா சினிமா கூத்து, இவர் கூட சேர்ந்து முக்கு இதே பழப்பா போச்சு. என்ன புலம்பிட்டு இருக்க? நண்பர் கூட பேசிட்டு இருக்க. அம்மா முத்து, உன் பிறந்த நாள் இன்னைக்கு? என் பிறந்த நாளா? நல்லா கேட்டீங்க ஏஜமா. என் அப்பா அம்மாவே யாருன்னு தெரியாது, இதுல என் பிறந்த நாளா தெரிய போகுது? ஏ என்ன முதல்ல அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. ஐயோ, புதுமை என்னாச்சு இந்த விக்கலுக்கு? முத்து, அண்ணா, விக்கலை பத்தி என்ன தெரியும்? விக்கலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அம்மா, அவ அப்படித்தாண்டா, கோவம் வந்தா விக்குவா, சந்தோஷம் வந்தா விக்குவா, ஆத்திரம் வந்தா விக்குவா, அழுதா விக்குவா. அந்த விக்கல நிறுத்துறது இருக்கே ரொம்ப கஷ்டம். அம்மா, நான் நிறுத்துற பாருங்க. இப்படித்தான் நான் சின்ன குழந்தை இருக்கும் போது அடிக்கடி விக்கல் வரும். எப்படி விக்கல் வரும் தெரியுமா? ஆண்டு வரும். அம்மா இருக்காங்க, தண்ணி தெரியுமா? தண்ணி அதை கொண்டாந்து கொடுப்பாங்க. நான் கட கட கடக்கடந்து குடிப்பேனா, கொஞ்ச நேரத்துல வரு விக்கல்லாம் நின்று போயிடும். அம்மா பாத்தீங்களா, விக்கல் நின்று போச்சு. அதான் பயமுறுத்துறேன். நீ என்ன பார்க்கணும்? நான் உன்னை பார்க்கணும். நமக்குள்ள காதல் வளரட்டும்னு தானே. ஆனா நீ என்ன கண்டுக்காம வேற ஏதோ கனவு கண்டுகிட்டு இருக்க. ஆமாயா, எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது. கனவுல ஒரு மன்மத கரும்போட வரும். இருட்டுல வர்றதுனால யாரும் தெரியவே மாட்டேங்குது. அது வேற யாரும் இல்ல, நான் தான். நான் தான் கருப்பா இருக்கிறதுனால நீ தானே ஒத்துக்கலாம். ஆனா அவன் ஒல்லியா இருக்கனையா? ரவி, உன்னை நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்கனா, அதான் கனவுல வரும்போது இழைச்சிடுற.